நம்மெல்லாம் வந்து இது ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. நமக்கு உள்ள ஆண்டவர் ஏற்படுத்தின மாற்றங்களையும் நம்மை சுற்றி ஆண்டவர் ஏற்படுத்தின மாற்றங்களையும் நாம பார்க்க மறக்கிறோம். ஏன்னா வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாவற்றையும் ஒரு பிரச்சனையிலே வச்சிருப்பான் பிசாசு. அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த லைனை விட்டு கிரியை செய்கிற தேவன் கிரியை செய்கிற தேவன்னா ஃபஸ்ட்டு உனக்குள்ள கிரியை செய்வாய். எப்போ உன்னுடைய கடந்த காலத்தினுடைய பாவத்தையும் அந்த கசப்பையும் அந்த காயங்களையும் அந்த பிரச்சனைகள் பேக் மெமரிஸ் எல்லாம் ஆண்டவர் உன்னை மறக்க வைக்கிறாரோ, எப்போ அதுலேருந்து நீ வெளியே வருவோ, அதுக்கப்புறமா தான் உன்னால் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை அப்ரிஷியேட் பண்ணவே முடியும். நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் உனக்கு தெரியும் பொழுது பஞ்ச காலத்தில் உனக்கு குறைவே இருக்காது. நான் ஆசீர்வதிக்கப்படலைங்க அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே உன் கண்ணு குறைய தான் பார்க்குது. இதில் பஞ்சம் வந்துருச்சுன்னு வை, ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே போயிடும்? நீ உன்னுடைய சேஞ்சஸையும் பார்க்கல, உனக்கு சுற்றி நடக்கிற சேஞ்சஸையும் பார்க்கல. ஆனால் யோசேப் எப்போ ஹி ஹஸ் மேட் மீ ஃப்ரூட்ஃபுல்னு சொன்னானோ அதுக்கப்புறமா என்ன வச்சு அவனுடைய தரிசனம் நிறைவேறுச்சு. இன்னைக்கு உன் லைஃப்பில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எங்கே லீட் பண்ண போகுதுன்னு உனக்கு என்ன பண்ணாது தெரியாது. அதே தான் யோசேப்புக்கும், அனுப்பும் போது தெரியல ஆனால் அனுப்புகிறவருக்கு தெரியும்.